வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சுடிதார் வந்து எனக்கு ஃபிட்டடாக இருக்க மாட்டேங்குது, அதாவது சுடிதாரோட ஷேப் வந்து எனக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி தைச்சாலும் அப்படி வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ரெடிமேட் டாப் தான் ஆக்சுவலி போட்டிருக்கேன். இந்த ரெடிமேட் டாப் பார்த்தீங்க அப்படின்னா மார்பகம் பக்கத்தில் சரியாக இருக்குது, ஓரளவு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் வேஸ்ட் பார்ட் பக்கத்துலலாம் பாருங்கள், ரொம்ப லூஸாக இருக்குது. அதாவது ஒரு பாடி ஷேஃபே வந்து எனக்கு காமிக்க மாட்டேங்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இல்லாத மாதிரி நமக்கு இருக்கு. ஓரளவு கொஞ்சம் ஃபிட்டடாக இருந்தது அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு சரியாக கிடைக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பிடிச்சி தைப்போம், அப்படி பிடிச்சி தைக்கும் போது வளைவு மாதிரி வச்சு தைப்போம். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த அசிங்கமாக தெரியும், அதாவது அந்த ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வந்து நம்ம இப்போது கரெக்டான ஷேப் வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பார்க்க வேண்டியது வந்து டாட்ஸ். ஓகேவா? டாட்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பிளவுஸில் எல்லாருமே டாட்ஸ் பிடிப்போம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டாட்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, டாட்ஸ் வந்து நமக்கு பாடியோட பர்ஃபெக்ட் ஷேப்பை வந்து நமக்கு வந்து கொடுக்கும், அழகாக எடுத்து காமிக்கும். ஸோ ஆடை வந்து உடம்போட பொருத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இதில் செய்ய போகிறோம். சுடிதாரில் டாட்ஸ் பிடிக்க போகிறோம். சுடிதாரில் டாட்டா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகலாம், இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அவுட்புட் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் எவ்வளோ எக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத. இந்த எக்ஸஸை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு டாட் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டாட். ஓகேவா? நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களோட பஸ் பாயிண்ட்லேருந்து கீழே வெர்டிக்கலாக ஹிப் பாயிண்ட் வரைக்கும் ஒரு டாட் வரும். செகண்ட் டாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸ்லலாம் வந்து ஆம்கோலுக்கு சைடில் வந்து ஃபோர் டாட் பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாட் வந்து இந்த இடத்துல பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டாட் வந்து பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த எக்ஸஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸஸ் வந்து ரிமூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த பாடியோட ஷேப் வந்து கரெக்டாக வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட் பார்ட் பொறுத்தளவு லெஃப்ட் சைட் ரைட் சைட் மொத்தம் நாலு டாட் பிடிக்கணும். இப்போ பேக் சைடு எடுத்தீங்க அப்படின்னா இந்த முதுகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸஸாக நமக்கு வந்து துணி இருக்கணும். ஸோ இந்த எக்ஸஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பேக் சைடு வந்து ரெண்டு டாட் வந்து பிடிப்போம். நம்ம நார்மலாக பிளவுஸில் பிடிக்கிற மாதிரி தான், இது ஒரு வெர்டிக்கல் டாட். ஸோ இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம வந்து இப்படி பிடிச்சோம் அப்படிங்கும் போது நம்ம எக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆனவுடனே கரெக்டாக உங்களோட ட்ரெஸ் வந்து உங்களோட பாடி ஷேப் கூட கரெக்டாக வந்து பொருந்தி போகும். ஸோ ஓகேவா? நிறைய ஃபேட்டாக இருக்கவங்களும் சரி, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கும் சரி, இந்த பிரச்சனை வந்து வரும் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெடிமேட் டாப் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் தைக்கக்கூடிய பிளவுஸ் சாரி சுடிதார் கூட நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மெஷர்மெண்ட் தேவைப்படுது. ஸோ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீதியில் வந்து சொல்லித்தரேன். ஒன்றுமே இதில் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு பர்சன் வச்சு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் பிளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு, சேம் அதுதான். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து டேப்பை வச்சுட்டு கரெக்டாக உங்களோட பஸ் பாயிண்ட், ஓகேவா, ஹையஸ்ட் பஸ் பாயிண்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 9.5 இருக்குது. ஸோ நான் அதை வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அதுலேருந்து அப்படியே டேப்பை வச்சுட்டு வேஸ்ட் பார்ட், வேஸ்ட் பார்ட்னா வேஸ்ட் பாயிண்ட்னா உங்களோட இடுப்பு பகுதியிலேயே ரொம்ப குறைவான சதை இருக்கக்கூடியது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. ஓகேவா? அப்படியே அடுத்து கீழே ஹிப் ரவுண்ட் சாரி ஹிப் பாயிண்ட், ஹிப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 இருக்குது. ஸோ இந்த மூணு மெஷர்மெண்ட்டையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மூணு மெஷர்மெண்ட் மட்டும் போதும் உங்களுக்கு ஃபிட்டடாக ஆக்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இது தச்ச சுடிதார் அப்படிங்கிறதுனால நான் சைட் ஜாயிண்ட் மட்டும் பிரித்து எடுக்க போகிறேன். நான் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ தான் ஃபஸ்ட் செய்வீங்க, அதாவது தைக்கலை அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை வந்து தச்சு முடிச்சிடலாம். அப்படின்னா பார்க்குறதுக்கு நீ. ஸோ இப்போ நம்ம
இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சைட் ஜாயிண்ட், ஸ்லீவ், ஷோல்டர் எல்லாமே நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். ஓகேவா, பிரித்து எடுத்துட்டு நம்ம செய்யலாம். நான் வந்து இந்த வீடியோ பொறுத்தளவு நான் சைட் ஜாயிண்ட் மட்டும் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ பிரித்து எடுத்தாச்சு, நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து ஷோல்டரோ ஸ்லீவோ நான் பிரித்து எடுக்கலை, ஒன்லி சைட் ஜாயிண்ட் மட்டும் நான் பிரித்து எடுத்திருக்கேன். உங்கள் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா நான் ஃப்ளோரில் போட்டு நான் மார்க் பண்ணுறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு இல்லை எனக்கு சரி வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷோல்டர் ஸ்லீவ் எல்லாமே பிரிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்டிச்சஸ் வந்து எந்த இடத்துல போட்டிருந்தாங்களோ ரெடிமேட் டாப்பில், நான் அந்த இடத்துல தான் நான் போட்டிருக்கேன். அந்த இடத்த நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போது ஷோல்டரோட அந்த ஷோல்டர் அகலத்தில் பாதி எனக்கு வந்து 3.5 இருக்குது. ஸோ நான் 1.75 வந்து நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த 1.75 மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் பார்த்துட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து உங்களோட பஸ் பாயிண்ட், ஹையஸ்ட் பஸ் பாயிண்ட் இதில் இருந்தது 9.5 நமக்கு இருந்தது. ஸோ நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா, மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வேஸ்ட் பாயிண்ட், வேஸ்ட் பாயிண்ட் இதில் இருந்தது 14. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹிப் பாயிண்ட் 21. ஸோ அதுக்கு முன்னாடி மெயின் நம்ம வந்து இப்போ பார்க்குறது வந்து பேக் பார்ட். ஓகேவா, ஸோ இப்போ இந்த நம்ம 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணி முடித்தாச்சு. இது வந்து பேக் பார்ட். பேக் பார்ட்டை பொறுத்தளவு நமக்கு 2 டாட் வந்து வரும். ஓகேவா, சரியா. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, உங்களோட பஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்களா, அந்த பஸ் பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து பஸ்ட் விட்டை வந்து மார்க் பண்ண போறோம். ஓகேவா, என்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 34. ஸோ எனக்கு வந்து பஸ்ட் விட் வந்து பாத்தீங்கன்னா 3.5 இன்ச். ஓகேவா, இது வந்து எதை வச்சு நான் சொல்றேன்னா, நான் ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரியே தான், நீங்க வந்து அந்த பிளவுஸ் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தான் அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு இருக்கும். இது பஸ்ட் விட் வந்து உங்களோட சைஸ் பொறுத்து வேரி ஆகும். இது எப்படி வந்து நம்ம நார்மலா மெஷர் பண்ணலாம், ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம வந்து பஸ்ட் விட் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு 7.5 இருக்கு. ஸோ 7.5 இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 7 இருக்கு, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 3.5. ஓகேவா, ஸோ இப்போ என்னோட சைஸ்க்கு இது 3.5. ஓகே, நான் மார்க் பண்ணுறேன். உங்களோட சைஸை பொறுத்து இது வேரி ஆகும். சப்போஸ் இப்போ 35-36 சைஸ் இருக்கிறவங்களுக்கு இது 3.75 இன்ச் வந்து மாறும். ஸோ இப்போ நான் அதுக்கான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சார்ட் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதை பொறுத்து தான் நான் வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த பாயிண்ட்டை இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டை வந்து எந்த டாட்டுமே வந்து டச் பண்ணக்கூடாது. அந்த பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் வந்து கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிப்போம்ல, அதுக்கு டைரெக்டாக இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுங்க. இந்த டாட்டோட அளவு வந்து 1 சைடு 1/2 இன்ச், இன்னொரு சைடு 1/2 இன்ச், டோட்டலாக 1 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாட் லெக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி டாட் ஷேப்பை நம்ம அதில் வந்து வரைஞ்சி விட்டுறலாம். ஸோ 2 சைடு உள்ளதை வந்து நம்ம டாட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் பாயிண்ட்டை வந்து டாட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி டேப்பை வச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4.75 வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் கீழே அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன். சரியா, ஸோ அப்படியே இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே அப்படி மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டாட் ஷேப்பை நம்ம அப்படியே வந்து ஷார்ப்பாக கொண்டு போய் மேலே வந்து ஷார்ப்பாக ஆரம்பித்து அந்த பாயிண்ட்டை போய் டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டாட் ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுறணும். ஸோ ஒன்றும் செய்யலை, பஸ் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு வெயிஸ்ட் பார்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அப்புறம் டாட் ஷேப் வரைஞ்சிட்டு அந்த லைன் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பார்த்துட்டு கீழே வந்து வரைஞ்சிருக்கோம் அவ்வளோதான். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம தைக்கும்போது அந்த எக்ஸஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பேக் சைடு வந்து 1 சைடு வரைஞ்சிருக்கோம், இதே மாதிரியே அதர் சைடு நம்ம வந்து வரையணும். இப்போ இதே மாதிரியே சென்டர் பாயிண்ட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் சைடு நான் வந்து வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃப்ரண்ட் சைடு பொறுத்தளவு ரைட் சைடு 2, லெஃப்ட் சைடு 2, மொத்தம் 4 டாட்ஸ் நம்ம வந்து பிடிக்க வேண்டியது வரும். ஓகேவா, இப்போ வந்து பார்க்குறது வந்து ஃப்ரண்ட். ஓகேவா, இப்போ வந்து திருப்பி அதே மாதிரி ஷோல்டர் எடுத்து ஷோல்டரோட பாதி பார்த்து எடுத்துக்கோங்க. பாதி பார்த்துட்டு எடுத்து ஸோ பஸ் பாயிண்ட் 9, அதுக்கப்புறம் வேஸ்ட் பார்ட் 14, அதுக்கப்புறம் ஹிப் பாயிண்ட் 21.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் நம்ம அப்போ பேக் பார்ட்டில் எப்படி மார்க் பண்ணமோ சேம் செட்டப் பாயிண்ட்லேருந்து என்னோட பஸ் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச். ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுக்குலேருந்து நான் சொன்ன மாதிரியே இந்த பாயிண்ட்டை வந்து எந்த டாட்டுமே வந்து டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் டாட், அதாவது கீழே ஸ்ட்ரெயிட் லைனாக வர்றதை வந்து நம்ம வெர்டிக்கல் டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் நீங்கள் கீழே விட்டுட்டு டைரெக்டாக அந்த நம்ம திருப்பி பேக் பார்ட்டில் நம்ம எப்படி டாட் வரைஞ்சோமோ சேம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வரைய போகிறோம். அந்த வேஸ்ட் பார்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுடணும். ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் கம்மி பண்ணிட்டு அந்த வேஸ்ட் பார்ட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட போறோம். ஸோ டாட்டோட அளவு சொன்ன மாதிரியே லெஃப்ட் சைடு ஒரு 1/2 இன்ச், ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச். ஸோ திருப்பி அதே மாதிரி டாட்டோட ஷேப் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். திருப்பி டாட்டோட சென்டர் பாயிண்ட்டை வந்து எவ்வளவு லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். திருப்பி இதுலேயும் 4.75 இருக்குது நமக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை திருப்பி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாட்டோட ஷேப் வந்து நம்ம வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வரைவோம், ப்ளஸ் இதுக்கு சைட் டாட் வந்து நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? 4th டாட் வந்து நம்ம பிளவுஸில் வந்து 4th டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாட்டை தான் இதில் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ நம்மளோட பஸ் பாயிண்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளோட பஸ் பாயிண்ட்லேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இதை வரையணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் இப்போ காமிச்ச சார்ட் இருக்குல்ல, சேம் அந்த சார்ட்டில் படி தான் நம்ம இதை வந்து வரைய போகிறோம். என்னோட சைஸ்க்கு நான் திருப்பி சொல்கிற மாதிரியே தான், என்னோட சைஸ்க்கு 1.75 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் இதில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நான் அந்த சார்ட்டை வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இது வந்து சைஸ் பொறுத்து வேரி ஆகும். ஓகேவா? உங்களோட பஸ்ட் விட்டு பஸ்ட் சைஸை பொறுத்து இது வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னோட மெஷர்மெண்ட் பொறுத்தளவு இது 1.75 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், அடுத்து ஒரு 1/2 இன்ச், திருப்பி அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச், மொத்தம் 3 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 3rd மார்க் பண்ண 1/2 இன்ச் இருக்குல்ல, 2nd மார்க் பண்ண 1/2 இன்ச்சை வந்து அந்த பாயிண்ட் கூட போய் டச் ஆகணும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சார்ட் தான் ஏன்னா சைட் டாட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறது தான் நமக்கு இதில் வந்து தேவைப்படக்கூடியது. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிக்காமல் நம்ம இதை மற்ற 2 1/2 இன்ச் நம்ம லெஃப்ட் சைடு ஒன்று இருக்காது, ரைட் சைடு ஒன்று இருக்காது வந்து நம்ம டாட்டோட லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டரில் உள்ளது டாட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைனை அப்படியே நம்ம வந்து ஏற்கனவே தையல் போட்டிருக்க அந்த பாகம் வரைக்கும் நம்ம வந்து நீட்டி விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எது வந்து எனக்கு டாட்டோட சென்டர் பாயிண்ட்டோ அதனால நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் டார்க் லைனாக வச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி சேம் லெஃப்ட் சைடில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், எல்லாருக்குமே இந்த 1/2 இன்ச் தான் வருமானா? கண்டிப்பாக எல்லாருக்குமே 1/2 இன்ச் தான் வரும். ஸோ நான் 2 பக்கமுமே இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து தச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டாட்ஸ் பொறுத்தளவு நம்ம வந்து கீழே பாட்டம்லேருந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஷார்ப்பாக கொண்டு போகிற இடம் முடிகிற இடங்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து க்ளோஸ்டு ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர். நான் வந்து 2 ஸ்டிச் இதில் எப்போதுமே டாட்ஸ் பொறுத்தளவு நான் 2 ஸ்டிச் போட்டுருவேன். அதே மாதிரி முடிக்கும் போது டாட்டை ஒட்டி வந்து கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் வந்து அந்த இடத்துல த்ரெட்டை வந்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. ஏன்னா நம்ம பாடியோட ஃபிட் ஆகும்போது நமக்கு அது சரியாக வரும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து டாட்ஸ் வந்து பிரிஞ்சுக்கிட்டே வரும்.
ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வராது. கொஞ்சம் எக்ஸஸாக த்ரெட்டை கட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டிங்கன்னா கூட பெஸ்ட் உங்களுக்கு அதில். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம தச்ச சுடிதாரில் நம்ம செய்கிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து இனி தைக்க போகிற சுடிதாரில் கூட எனக்கு நல்ல ஃபிட்டடாக வேணும், பாடி ஷேப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெட்டீரியலில் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இல்லை நெக்லைன் ஃபினிஷ் பண்ணக்கு முன்னாடி கூட நீங்கள் நம்ம பிளவுஸில் எப்படி வந்து டாட்ஸ் எல்லாம் தச்சுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நீட்டான ஷேப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் நமக்கு நல்ல பக்கத்தில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரி தச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம தைக்கிறது எல்லாமே ராங் சைட், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம தைக்கிறது ஃபுல்லாமே வந்து ராங் சைட் தான். ஸோ இந்த மாதிரி டாட்ஸை வந்து நம்ம தைக்கணும். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். ஆனால் இதோடய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எவ்வளவு லீனாக இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபேட்டாக இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுடிதார் வந்து அப்படியே உங்கள் உடம்போடு பொருந்தி அழகாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினை. ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோவாக இதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் பார்ட்டில் சைட் டாட் நம்ம எடுத்துக்கலாம், சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து பிடிச்சி இந்த மாதிரி தச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சைட் டாட் தச்சு முடிச்சாச்சு, இப்போ வெர்டிக்கல் டாட் வந்து தைக்கிறோம் ஃப்ரண்ட் பார்ட்லேயே. இது வந்து அனார்கலி டாப் மட்டும் கிடையாது, நீங்கள் நார்மலாக எடுத்துருக்க எந்த ஒரு ரெடிமேடு டாப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு உள்ள டாட்ஸ் ஃபுல்லாமே தச்சு முடிச்சாச்சு, இப்போது அனதர் சைடு அதாவது அதர் சைடு வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து தைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ராங் சைடு வந்து இப்படி தச்சுருக்கோம், உங்களுக்கு ரைட் சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம். ஐயோ டாட்ஸ் தைச்சோன்னா அப்போ சுடிதாரில் வந்து உங்களுக்கு அசிங்கமாக அதாவது தெரியுமா டாட்ஸ் அந்த மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்படி எதுவுமே கிடையாது, டாட்ஸ் வந்து நமக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக தானே தவிர, அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த பாயிண்ட்டு வரைக்கும் போய் டச் பண்ணாமல் நீங்கள் 1/2 inch நீங்கள் கீழே இறக்கம் விட்டு நீங்கள் அந்த டாட்ஸ் வந்து பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த மெட்டீரியலில் வந்து பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றும் தெரியாது உங்களுக்கு.
செட் பண்ணுமா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு ரெண்டு, ரைட் சைடு ரெண்டு, மொத்தம் நாலு டாட், பேக் சைடு வந்து ரெண்டு டாட், ஓகேவா? மொத்தம் ஆறு டாட் நம்ம பிடிச்சிருக்கோம். இப்போ நான் சைட் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிறத டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். என்னோடய பாடி ஷேப் எப்படி இருக்கோ அதை அப்படியே அந்த சுடியார் வந்து எடுத்து காமிக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி என்னோடய பேக் சைட் பாருங்கள், அந்த முதுகு பக்கத்தில் எவ்வளோ எக்ஸஸாக இருந்ததுங்கிறத நான் காமிச்ச வீடியோவில் இப்போ பாருங்கள், எந்த எக்ஸஸுமே எனக்கு இல்லை, கரெக்டாக வந்து ஃபிட்டடாக இருக்குது. ஸோ நல்ல ஃபிட்டடாக வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். எனக்கு சுடிதார் வந்து ஷேப்பே வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க, அந்த வெர்டிக்கல் டாட்டை மட்டும் விட்டுட்டு பேக் டாட், ஃப்ரண்ட் டாட் ரெண்டையும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு இன்னும் அழகாக வந்து தெரியும். ஸோ எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய கரெக்டாக இந்த சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் டாப் மாதிரி தெரியலை, பார்த்தோடனே நம்ம அளவெடுத்து தச்ச ஃபீல் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.